Hello viewers, welcome to Kausi's Food Book. இன்னைக்கு நம்ம Kausi's Food Bookல முட்டை பப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Pastry sheet யூஸ் பண்ணி நிறைய ரெசிபீஸ் இருக்கு. சோ நான் அத ஒரு செப்பரேட் வீடியோவா நான் அப்டேட் பண்றேன். இப்போ ரெடிலி அவேலபிள் Pastry sheet யூஸ் பண்ணி இந்த முட்டை பப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. முதல்ல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்ல குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கட் பண்ணுற நேரத்தில் ஒரு 3 முட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு இல்லை, லேசாக பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும். ஏன்னா பேக் பண்ணுறப்போ இது மறுபடியும் குக் ஆகும். இதுக்கு காரத்தை தூக்கலாக போட்டு இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு, ஆனியன் மசாலாவும் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக இதை நம்ம ஷீட்டில் வச்சு பேக் பண்ண வேண்டியது தான். நீங்கள் கடையில் வாங்குகிற பேஸ்ட்ரி ஷீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே அதை வெளியில் எடுத்து வச்சுருங்க. டைரெக்டாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து உடனே நம்ம கட் பண்ணி செஞ்சோம்னா ஷீட் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அந்தந்த பேக்கேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வெளியே வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிக நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வெளியில் வச்சுட்டுனாலும் ஷீட் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை ஈக்குவல் சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் எப்படிலாம் பஃப் வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஷீட் எடுத்து கொஞ்சமாக ஆனியன் ஃபில்லிங் வைக்கிறேன். அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வைக்க போகிறோம். எக்கில் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கிறேன். அது சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஆனியன் மசாலா மேலே எக்கோட மஞ்சள் கரு வர மாதிரி வைக்கலாம். இப்போ எக்கை இந்த மாதிரி ஆனியன் மசாலா மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இதை நல்லா ரேப் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணி பேக் பண்ணலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் எண்ட் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு எண்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அதை மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுக்கு எக் வாஷ் பண்ணணும், அப்போ தான் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். ஸோ ஒரு முட்டையை நல்லா கலந்து விட்டு பஃப் மேலே நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரிஸில் வச்சு 20-30 நிமிஷம் வர கோல்டன் ப்ரௌன் கலர் வருது வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் டைம் வந்து அவன் டு அவன் வேரி ஆகும், ரொம்ப பேன் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கணும். ஸோ ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த முட்டை பப்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வராங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் இதை நீங்கள் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கௌசிஸ் ஃபுட் புக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.